பல நாட்களாக பெய்ந்து வரும் மழையின் காரணமாக, காற்றின் காரணமாக எங்களது கடலில் தொழில் செய்யக்கூடிய போட்டுகள் தற்போது பாதுகாப்புக்காக நாங்கள் ஆற்றில் வாவியில் கட்டித்தான் பாதுகாத்துகிறது. இந்த அனைத்தன் மழை காற்று காரணமாக எங்களது போட்டுகளை அடித்து உடைத்து இதில் கரையில் கிடக்கின்றன. ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கின்றன. இன்ஜின்கள் அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் ஆற்றில் அடித்து தள்ளப்பட்டிருந்தன. போட்டுகளும் ரொம்ப சேதமாயிருக்கின்றன. கிட்டத்தட்ட 15 போட்டுகளுக்கு மேற்பட்ட போட்டுகள் தண்ணீர் தாண்டி கிடக்கின்றன. அது இன்ஜின் எல்லாம் ரொம்ப மோசமாக சேதப்பட்டிருக்கின்றன. திருப்பி செய்கிறேன்டா அந்த இன்ஜினை நாங்கள் கலத்தி புடிய திருப்பி நாங்கள் பழைய நிலப்பிக்கு செய்கிறேன்டா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபா எங்களுக்கு தேவைப்படுது. போட்டுகள் செய்கிறேன்னா அதோட எல்லாம் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன. ரொம்பவும் கஷ்டத்துக்கு மத்தியில் நான் தோணிகள் அதுக்குரிய வலைகள் போட்டுகள் எல்லாமே அடித்து உடைத்து ரொம்ப மோசமாக அது வீட்டு வழியையும் சில போட்டுகள் போய் ஏறிக்கொண்டிருக்கிற தண்ணியின் காரணமாக வீடுகளும் சிலர்கள் சேதமடைந்திருக்கின்றன. ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500-600 பேர்கள் மீனவர்கள் இருக்கின்றோம். தோணியில் தொழில் செய்கிறவர்கள், போட்டு செய்கிறவர்கள் ரொம்பவும் கஷ்டத்தை மதிக்கிறார்கள். இந்த வரையில இந்த மீனவர்களுக்குரிய நிவாரணங்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. தற்போது எங்களுக்கு இந்த பள்ளிவாசலில் தந்த மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பொது நிவாரணங்கள் கிடையாது. இன்னும் மீனவர்கள் கண்டு இந்த நிவாரணம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. ரொம்பவும் கஷ்டத்தில் எல்லா மக்கள் இருக்கின்றார்கள். பழைய நிலைமைக்கு திரும்புகிறேன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போகும். ரொம்ப தோணி உடைந்து வலையெல்லாம் இல்லத்தாய் எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு எல்லாம் பெரிய சேதமடைந்து ரொம்ப மோசம். இந்த பார்க்கக்கூடிய இருக்கு போட்டில் ரொம்ப சேதமடைந்திருக்கின்றன. நாங்கள் இனி இதை செய்கிறேன்டா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இதை செய்யணும். மாச கணக்கில் திறக்கப்படும் திருத்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் செலவு போகும் அதில் செய்கிறதுக்கு. எல்லா உங்களோட மீனவர்கள் சார்பிலே நீங்க அவர் எல்லாருக்கும் உதவி கிடைக்கிறதுக்கு நீங்க வேண்டுகோள் விடுக்கிறீங்க. தொழில் செய்யறவர்களுக்கு நிப்பாட்டிய காலம், இந்த மீனவர்களை நிப்பாட்டிக்கிற காலம், தொழிலுக்கு போகாத காலங்கள் இது. அப்ப அந்த நிவாரணங்களுக்கு அவங்களுக்கு மாறி காலம் சொல்லி அந்த போட்டுகளை கொண்டு ஆத்தாங்கரையில கொண்டு கட்டி வைக்கிற நிப்பாட்டி வைக்கிறேன். நிப்பாட்டி வைக்கிற போது தான் இந்த அனத்தங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த அனத்தத்தை திருப்பி எங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில நாங்க மாற்றி வளமையிலே உணர்ந்து இதை உடஞ்ச ரிப்பேர் இருந்தால் செஞ்சு தான் நாங்கள் இதில் மீனவர் தொழிலுக்கு போடுறோம். 4 மாதம் 3 மாதம் தொழிலுக்கு போடுறது. இப்போ தற்போதைக்கு இதை இந்த வருஷமே தொழிலுக்கு போகாத அளவுக்கு இந்த பண்ண